TNPSC mentor in Adutha Mayerchi, Varigindra March, Wondram Dedimudal, TNPSC Group 2 Mains, Tirukural, Katura Yelugal Totabaga, Vaupugal, Nadabara Rigindra, Tamil Valley, Matum Angila Valley, Yerendrukum, Tanatiana Vaupugal, Muppa the Nakal, Nuppa the Vaupugal, with the PDF material. Virupamula Manavargal, Trail the Rekudi, Yenaka Totabunda, Munbadi Say the Gulangal, Mayerchi Sayingal, Paichi Torangal, Vetinamad. TNPSC Mentor. அனைவருக்கும் வணக்கம் பா. குரூப் 2 குரூப் 4 அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல நம்ம கணித பகுதியை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயமா கூட இருக்கலாம். சோ ரொம்ப எளிது, கணிதங்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய பள்ளி பாடப்பட்டு உள்ள கணிதத்தையும் நம்ம டிஎன்பிஎஸ்சி இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட வினாக்கள்ல உள்ள கணித பகுதியை நம்ம பார்த்தாலே போதுமானது. கண்டிப்பாக 25-25 எடுத்துடலாம். தினமும் நம்ம கணக்குகளை எளிமையான முறையில, அதாவது ஷார்ட்கட்லையும் சரி, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா எப்படி நம்ம ஈஸியா செய்யலாங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பல கணக்குகளை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதற்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் டிஎம்பிசி மெண்டா தரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கணித வினாக்களை நம்ம ஒவ்வொரு கணக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2019 ஆண்டு ஒரு தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கணிதத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது -2/7, -7/2 அப்படின்னு டிடெக்டர் வச்சுட்டு என்ற பெருக்கு தொடர் வரிசையில், என்ன தொடர்ல பெருக்கு தொடர் வரிசையில, பெருக்கு தொடர்ல எக்ஸோட மதிப்பு யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஏற்கனவே நம்ம பெருக்கு தொடர் சொந்தமா ஒரு வினா பார்த்துருக்கோம். கூட்டு தொடர்னா என்ன, பெருக்கு தொடர்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கூட்டு தொடர்னா ஒரு நம்பர் ஏதாவது நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பெருக்கு தொடர்னா மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்குங்கிறது மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த மடங்கு கண்டுபிடிக்கணும். கூட்டு தொடர் வரிசைனா 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிக்கணும். பெருக்கு தொடர் வரிசைனா வகுக்கணும், 2வது நம்பரை முதல் நம்பரால வகுக்கணும். இதுதான் நம்மளுடைய மெத்தட். ஸோ அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2வது நம்பரை முதல் நம்பரால வகுக்கணும். -2/7 ஓகேயா? இதுவும் இங்க இது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஞாபகம். இது 2வது நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர். இப்படி ரெண்டையும் கண்டுபிடிக்கும் பொழுது ரெண்டு ஈக்குவலா இருந்தாலும் அது பெருக்கு தொடர் வரிசை. நம்மளுக்கு அது பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதனால இப்படிங்கிற ஒரு சமன்பாடை எடுத்துக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் நான், என்ன செஞ்சிருக்கேன், இது 1, 2, 3 சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன், இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டதுல 2வது நம்பர், இது முதல் நம்பர். -2/7 ஈக்குவல் டு போட்டுக்கிட்டேன். இந்த ரெண்டா கம்பேர் பண்ணும்போது இது 2வது நம்பர், இது முதல் நம்பர். அப்ப 2வது நம்பர் வந்து -7/2 / x ஓகேயா? இதான் நான் செஞ்சிருக்கேன். இந்த ரெண்ட இதை நீங்க எழுதிட்டீங்கனால கணக்கு ஏறத்தால முடிஞ்சிச்சு. ஓகேயா? இப்ப பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். குறுக்க கூட பெருக்கிடலாம். பெருக்கிடலாம்ல என்ன வரும், x2 வந்துச்சா? அவ்வளவுதான். ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதை டக்குன்னு பெருக்கணும். இதுல உள்ள நம்பரை அப்படியே அங்க உண்டா என்ன செய்யுங்க, பெருக்குங்க. பெருக்கும்போது என்ன வரும், -2/7 அங்க உண்டே பெருக்கியாச்சு. ஓகேயா? என்ன, x2 ஈக்குவல் டு அடிச்சிடலாம். பெருக்கிட்டு இருக்காங்க, இதை ரெண்டையும் பெருக்கி, ரெண்டையும் பெருக்கி செஞ்சுக்கலாம். இது இதையும் கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் இருக்கு பிளஸ் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வரும், 1. ஓகேயா? ஜீரோன்னு போட்டக்கூடாது. அடுத்து x2 இந்த 1 என்ன செய்யுங்க, இந்த சைடு கொண்டு வாங்க. ஈக்குவல் டு 0. ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த நேரத்தில் தான் நீங்க ஃபார்முலா ஞாபகப்படுத்தணும். x2 - 1 பதிலாக இது எப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. x2 - a2 இப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். 1 வந்து 1 எழுதலாம், 1 2 எழுதுனாலும் அதே தான். அதனால 1 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னது, இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சு. இதுக்கு என்ன ஃபார்முலா, x+a (x-a) இதுதான் ஃபார்முலா. x+a (x-a)ங்கிறது ஃபார்முலா. அதே மாதிரி எழுதுங்க, இந்த a2 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1 2 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னது, x+1 (x-1) இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கிறது. கரெக்டாக வந்துச்சா? x2 - 1 ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். x2 - 1 இருக்கு. அந்த 1 1 எழுதலாம், 1 2 எழுதலாம்.
அப்படிதானே. சோ இத வந்து x2 minus 1 square னு எழுதலாம். இது எந்த ஃபார்முலா வடிவுல இருக்கு? x2 minus a2 ஃபார்முலா வடிவுல இருக்கு. அப்ப x2 minus a2 னா என்ன? அதுக்கு விரிவாக என்ன? x + a into x - a. அப்ப நம்ம அதே மாதிரி நம்மளுடைய நம்பர் எழுதுனீங்கனா x இருக்குதுல x, 1 இருக்குதுல 1, x சாரி a இருக்குதுல 1, x + 1 into x - 1. எழுதிட்டீங்களா? சோ அங்க இதுக்கு பதிலாக நம்ம இத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன இருக்கு? ஈக்குவல் டு 0 னு இருக்கு. அப்படிதானே? ஈக்குவல் டு நமக்கு செஞ்சிட்டிருக்கிறது ஈக்குவல் டு 0. அப்ப x + 1 ஈக்குவல் டு 0 னு வச்சிட்டோம்னா என்ன மதிப்பு வரும்? x ஓட மதிப்பு x ஈக்குவல் டு - 1. ஓகேயா? x + 1 0 னு வச்சிட்டோம்னா என்ன வரும்? 1 அந்த சைடு போகும்போது - 1 ஆகும். நல்லா யோசிங்க. x + 1 ஈக்குவல் டு 0 னு வச்சிட்டோம்னா ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது - 1 ஆகும். அதே மாதிரி x minus 1 equal to 0 வச்சிட்டோம்னா இந்த minus 1 அங்க போய் என்ன வரும்? plus 1 ஆ வரும். ஓகேயா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? x வந்துங்கிறது என்னது? minus 1 plus 1 ரெண்டு ஆன்சர் இருக்கு. அத எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா plus or minus 1 அப்படி கொடுப்பாங்க. plus or minus 1 ன்றது ரொம்ப எளிமையான கணக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப எளிமையா பாருங்க. இந்த பெருக்கு தொடர்ச்சினா என்ன ரூல் னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது நம்பர் வகுத்தல் முதல் நம்பர் ஈக்குவல் டு ரெண்டாவது நம்பர் வகுத்தல் முதல் நம்பர் எழுதிட்டீங்க. அதுக்கடுத்து குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்குறீங்க. சுருக்கி வரும்போது ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வருது. இந்த மாதிரி வந்தா x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அர்த்தம். பிளஸ் ஆன்சர் வந்துருது பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஏன்னா ஈக்குவல் டு 0 வருது, பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். சோ விடைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி கணக்கு தான் கேட்பாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. இதை நீங்க ஆல்ரெடி செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம்.